வணக்கம், நான் கோபிகீர்த்தி பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிறது 2020 யூஸான ஒரு இங்கிலீஷ் திரைப்படம், கிறிஸ்டன் அகாடமி மான்ஸ்டர் ஜோன். வாங்க நம்ம ரிவ்யூ பண்ணலாம். கிறிஸ்டன் அகாடமி மான்ஸ்டர் ஜோன், இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, டேனி இவன் வந்து ஒரு 15 வயசு பையன். நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறான், ஆனால் அதுக்கான சரியான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல. இதை நினச்சி அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, கிறிஸ்டன் அகாடமி இது ஒரு சீக்ரெட் போர்டிங் ஸ்கூல், இங்கே வந்து நீங்கள் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம், இங்கே வந்து உங்களுக்கான ஜீனியஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவனுக்கு ஒரு அழைப்பு வருது. சரி ஓகேன்ட்டு அங்கே அவன் கிளம்பி போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் அவன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சான், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்தான், இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி ஸ்டோரி. அடுத்து இந்த படத்தை வந்து நான் பிரசன் மேக்ஸ்லாம் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ஒரு அனிமேஷன் படம். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைகளான படம் தான். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ நீங்கள் என்ன குழந்தையான படம் பார்த்துருக்கீங்க? அப்படி இல்லை, இந்த படம் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் அடைக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வேறு படம் எடுத்துக்கிட்டீங்க, படம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க, இது வந்து லாஜிக் மீடியல் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனால் இந்த மாதிரி படத்தை நீங்கள் யாராவது சொல்ல முடியாது, ஏன்னா இந்த படம் வந்து இமேஜினேஷன் மேலே தான் எடுத்திருப்பாங்க. அது நல்லா இருந்தால் போகும். அதே தான் இந்த படத்தில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஹியூமன் நிறைய இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே சமயத்தில் இவங்க அந்த மான்ஸ்டர் அங்கே வந்து அலோ விட்டுருப்பாங்க, அந்த மான்ஸ்டர்லாம் வந்து ரொம்ப அழகாக ஆப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருந்த அந்த மெசேஜ் வந்து ரொம்ப நல்ல மெசேஜாக இருந்தது. என்ன மெசேஜ் கேட்குறீங்களா? அதாவது இப்போ சின்ன பசங்களாக இருக்காங்களா, அவங்க ஏதாவது கண்டுபிடிப்பாங்க, நம்ம மாதிரி பெரியவங்களாம் அவங்க என்கரேஜ் பண்ணணும். அப்படி ஒன்று என்கரேஜ் பண்ண விட்டுட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் முடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்னன்னா, அவங்க கண்டுபிடிக்கிறதே அப்போ விட்டுருவாங்க, வேறு ஏதாவது பண்ண போயிடுவாங்க. அப்படி இல்லைனா அவங்க வேறு ஏதாவது கண்டுபிடிச்சி வேறு விதமாக போய் முடிச்சிடும், சில விபரீதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதை தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க, ரொம்ப அழகாகவே பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு ஒரு ஜாலியாக இருந்தது படம். படம் வந்து 1 hour 30 minutes தான் அப்படின்றனால உங்களுக்கு பெருசாக எதுவும் போர் அடிக்கல, ரொம்ப அழகாக போய் முடிஞ்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் பசங்களோட பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், அவங்களுக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.